படிக்கிறாங்க. எங்கள் பெரிய பையன் வந்து 10வது படிக்கிறான், எங்கள் சின்னவன் வந்து 9வது போகிறான், பொண்ணு வந்து 7வது போகிறோம். எங்கள் மாமனார் வந்து கூலி வேலைக்கு போகும்போது கரண்ட்டு சாத்த வச்சு இறந்துட்டாங்க. வேறு வேலைக்கு போன இடத்துல கூலி வேலைக்கு செஞ்சு அப்படியே இறந்துட்டாருல, கரண்ட் பட்டா இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். பாட காலத்துலேருந்து பட்டா எதுவும் கஷ்டப்படுறாங்க. நாங்கள் எங்கள் மூலமாக வந்து கரண்ட் ஆகி கலெக்டர் ஆஃபீஸில் தாலுகாசு போனோம், வீவோ மாதிரி எந்த இதுவும் சலுகையும் செய்யலை, எந்த பட்டாக்கும் ஸ்டெப் எடுத்து இது பண்ணல. முடியும் இதுக்கு ஏறி போகிறமாக்க அந்த போகிறமாக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே தர தரங்கள் பண்ணி கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏரி வேலைக்கு போனால் தான் என்னால் வீடு குடும்பம் நடத்த முடியும். 2015 கூட அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்து நிதி இது செஞ்சாங்க. அதோட தொண்டு நிறுவனத்துலேயே வந்து பாத்திரம் கொஞ்சம் கொடுத்தாங்க, கடாயி குண்டான் அரிசி கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்தாங்க, பக்கெட்டு கொசு வேலை ஒரு பெட்ஷீட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்தாங்க, கொடுத்து உதவி பண்ணாங்க எங்களுக்கு. இந்த மழையினால் நாங்கள் ஏரி வேலைக்காவது போயிருந்தோம். கொரோனா வந்ததுலேருந்து அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கோம், எங்கேயும் வெளியே போகிறதுக்கு வசதி இல்லாமல், கடைகள் எங்கேயுமே போகிறதுக்கு வசதி இல்லாமல் வீட்டில் இருக்கிறோம். நாங்கள் ரேஷன் அரிசி வாங்கி போய் வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கோம். கூட குழம்பு இல்லாமல் அது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நிலமையில் இருக்கோம். நானும் எங்கன்னா போனால் தான் சார் உண்டு, வேலைக்கு எங்கன்னா போனால் தான் உண்டு. அது கூட போக முடியல, வெளியே பஸ் ஏறி போக முடியல, முடியல அத்தியாவசிய பொருள் அந்தமாரி இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறோம். ரேஷன் அரிசி கொடுக்குறதுனால தான் அதை வாங்கி சாப்பிட்டுன்னு பசங்களை ஏதோ ஓரளவுக்கு சாப்பிட்டு குடும்பத்துக்கு போயிருக்கிறோம். பசங்களை படிக்க வைக்கலாம்னு ஆசை, படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன், முன்னேற முடியல.